கோவையில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பீளமேடு டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இதில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் வி கே டி சுரேஷ் தலைமை தாங்கினார். கோவை மாவட்ட தலைவர் கோபால் மற்றும் அமைப்புச் செயலாளர் முருகேசன், மாநில துணை பொருளாளர் சண்முகவேல் மணிகண்டன், மாநில துணைச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் மற்றும் அடிப்படை சம்பளம் நிர்ணயம் செய்ய வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் பாதுகாப்பு கருதி பணி நேரத்தை பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை அமல்படுத்த வேண்டும், மேலும் சிறு சிறு காரணங்களுக்காக பணி நீக்க ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், கொரோனாவால் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவியாக ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும் மற்றும் அவர்களது வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் பிஎம்எஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் சிதம்பரம் சாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை நடந்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆர்ப்பாட்டத்தில் அருள் பிரதீப் குமார், கோவை மாவட்ட டாஸ்மாக் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் சதீஷ்குமார், செல்வராஜ் உட்பட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்று தமிழகம் முழுக்க பாரதிய டாஸ்மாக் பாரதிய மஸ்தூர் சங்க தொழிலாளர்களுடைய கோரிக்கை அரசுக்கு தங்கள் கோரிக்கை மனு சமர்ப்பிக்கின்ற விழாவாக இதனை தமிழ்நாடு முழுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் 18 ஆண்டு காலம் பணிபுரிகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் என்பது வெறும் 8000-9000 இருக்கிறது. அரசின் குறைந்தபட்ச சம்பளம் 18000 என்பது கூட இங்கே அமுல்படுத்துவதில்லை. கேரளா போன்ற மாநிலங்களிலும் பிற வட மாநிலங்களிலும் பார்க்கின்ற போது குறைஞ்சபட்ச சம்பளம் 30000-50000 வரை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கொரோனா பாதிப்பால் பாதிக்கப்பட்டு இறந்த தொழிலாளருக்கு 50 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்பது பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய கோரிக்கையாகும். குறிப்பாக சொன்னால் இவர்களெல்லாம் முன்களப் பணியாளர்கள் ஆவார்கள். எப்படி 108 ஆம்புலன்ஸ் முன்களப் பணியாளர்கள் என்று சொல்லி நாம் 50 லட்சம் ரூபாய் மத்திய அரசை கேட்டிருந்தோம். அதே திருப்பூரிலே ஒரு தொழிலாளி திண்டுக்கல்லில் பணியாற்றுகின்ற போது இறந்தவருக்கு நாம் 50 லட்சம் ரூபாய் காசோலையை அவர் இல்லங்களுக்கு கொண்டு சேர்த்தது பாரதிய மஸ்தூர் சங்கம். அதே போல் இங்கே பணியாற்றுகின்ற பாரதிய மஸ்தூர் சங்கத்துடைய டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் பணி பாதுகாப்பு, குறைந்தபட்ச சம்பளம், அடிப்படை தேவைகளான இஎஸ்